கட் ஸ்கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா, இது இது V2 LS மாடல். இந்த வண்டி இது 2016 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டு கேஸ்கெட் போய் தான் உங்களுக்கு பாயில் ஆகுது. இப்போ நான் அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 268,000 ஓடி இருக்கு. இப்போ இந்த வண்டியை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு இன்ஜினோட ஹெட்டு கேஸ்கெட் கம்ப்ளைண்ட்னா உங்களுக்கு கூலிங்கில் உங்களுக்கு பாயில் ஆகுதான்னு பாருங்கள். கூலிங்கில் பாயில் ஆச்சுனாவே அது கேஸ்கெட்டோட, கண்டிப்பாக கேஸ்கெட்டோட கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஸ்டார்டிங்கில் லேட் ஸ்டார்டிங் எதுவுமே கம்ப்ளைண்ட் கிடையாது, வண்டியெலாம் ஸ்டார்டிங் குயிக்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில வண்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் பிளாக்காக இருந்தாலும் உங்களுக்கு இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி சீக்கிரமாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயில் ஆகிடும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் பிளாக்காக இல்லை. ரேடியேட்டர் வந்து பிளாக்காக இருக்கா இல்லையா நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா எப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் நல்ல ஹீட்டில் இருக்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் நல்ல ஹீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேடியேட்டரில் நீங்கள் பார்த்தே தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ப்ரோ ரேடியேட்டர். அதாவது தண்ணி இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு இப்படி கிராஸ் ஆகும். ஃபேன் ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கூலிங் ஆகும். அப்போ இந்த இடத்துல ரேடியேட்டரில் நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது ரேடியேட்டரே உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருந்ததுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வாட்டர் சர்க்குலேஷன் இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல நல்லா ஹீட்டாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ தண்ணி இங்கேருந்து இங்கே வரைக்கும் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்குது, ஓகேன்னு தான் அர்த்தம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல இந்த இன்ஜினோட கொஞ்சம் ஹீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக ஹீட் ஆகுது. அப்போ ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட் கிடையாது, இது வந்து கேஸ்கெட் தான் கம்ப்ளைண்ட். அதே மாதிரி நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணி முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேங்க்லேருந்து பபுள் சவுண்டு கேட்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஜினை ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பபுள் சவுண்டு அதிகமாக கேட்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேட்டரோட, சாரி ஒரு ஹெட் கேஸ்கெட்டோட கம்ப்ளைண்ட் தான். இப்போ நான் ஹெட் கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஹெட் கேஸ்கெட் ரிமூவ் பண்ணனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் பேட்டரியோட பேக் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி வால்டோரம் உங்களுக்கு டைமிங்கோட கேஸும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஹெட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங்கோட டிடிசி மார்க் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட்டை ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ டைமிங் பெல்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனா கூட அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் பெல்ட்டோட செட்டிங் பாருங்கள், கேமோட செட்டிங் இது தான் வரும். இப்போ நான் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் வேறு ஃபியூலோட லைனை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதேமாதிரி வாட்டரோட லைனை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டோட மவுண்டிங் போல்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராது. கூலண்ட்டை நீங்கள் விட்டுட்டு இப்போ தண்ணி எல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கூட உங்களுக்கு இல்லை பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும். என்றைக்காக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஹை ஸ்பீடில் நீங்கள் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி உங்களுக்கு நின்றோம், கம்ப்ளைண்ட் வந்துடும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹெட்டு கேஸ்கெட் போயிட்டுருக்கு. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டரோட லைன் மிஸ் ஆகுதோ அப்போ அந்த ஹெட்டு கேஸ்கெட்டு போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் ஏதாவது உங்களுக்கு அரிச்சு போயிருந்தாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இந்த கம்ப்ளைண்ட்லாம் நீங்கள் வராமல் இருக்கணும்னா அந்த கூலண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் இல்லைனா 4 லிட்டர் கூலண்ட்டை நீங்கள் ஊற்றும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பார்ட்டுங்க எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போ நான் இந்த ஹெட்டு கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஹெட்டை ரிமூவ் பண்ண, கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ண உடனே கூட பாருங்கள் எல்லா ஹோல்ஸும் எப்படி பிளாக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸே இல்லை பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இதை வச்சே நீங்கள் சொல்லிடலாம் எந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகி உங்களுக்கு இன்ஜின் உள்ள வந்து கம்ப்ரஸிங் மிஸ் ஆகிருக்குன்னு. இன்ஜின் அழுத்துற காற்றை செப்பரேட் பண்ணுறது தான் வந்து ஹெட் கேஸ்கெட்டோட வேலை. அந்த காற்றை செப்பரேட் பண்ணாமல் உங்களுக்கு அதை வந்து வாட்டர் லைனோட உங்களுக்கு கனெக்ஷன் ஆயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயில் ஆகும். ஏன்னா இன்ஜின் அழுத்துற ஏர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கும், அது வந்து உங்களுக்கு கூலண்ட்டோட லைனில் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பாயில் ஆகிற கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பிஸ்டன் அழுத்துற ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மிஸ் ஆகிக்கு கூலண்ட்டில் வந்திருக்கு. அதேமாதிரி இந்த இடத்துல மிஸ் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா தண்ணியோட சர்க்குலேஷன் உங்களுக்கு இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஹெட்டை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது, இந்த ஒரு இடம் மட்டும் தான் உங்களுக்கு லைட்டாக கம்ப்ளைண்ட் இருக்குது. அதை நீங்கள் புது கேஸ்கெட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு சரியாயிடும். இப்போ இந்த ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் இதே ஹெட்டை தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸ்கெட்டை போடுறேன். ஆனால் ப்ரொசீஜராக உங்களுக்கு வந்து இந்த ஹெட்டை நீங்கள் சர்வீஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு திருப்பி அந்த மெஷின் ஷாப்பில் கொடுக்கணும். அதேமாதிரி இந்த வட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மெஷின் ஷாப்பில் கொடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதோட ஹோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வெல்டிங் பண்ணி இதை ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வெல்டிங் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் மாதிரி அடித்து அதுக்கப்புறம் இதை ஹோல்ஸ் அவங்க போடுவாங்க. இப்போ இந்த ப்ரொசீஜராக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஹெட்டு கேஸ்கெட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஹெட் கேஸ்கெட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அந்த கம்ப்ளைண்ட் கொஞ்சம் கம்மியாகும். அதேமாதிரி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இதோட டேர்ட்டி பார்ட்ஸுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூலண்ட்டோட லைனில் இருக்கும்.
எப்பவுமே எட்டு கே ஒர்க்கை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரை நீங்கள் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்டுங்கள்லாம் ரேடியேட்டரில் தான் உங்களுக்கு போவோம். ஏன்னா உள்ள இன்ஜின் உள்ள வால்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டுங்கலாம் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டை நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இண்டிகாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக பிளாக் க்ளீன் பண்ணிட்டேன். அதேமாதிரி எல்லா ஹோல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ எட்டு கேஸ்கெட்டு தான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கட்டு, மூணு கட்டு, நாலு, அஞ்சு கூட வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்கெட்டோட திக்னஸை பொறுத்து தான். எட்டு எவ்வளோக்கு எவ்வளோ மைனஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இது எட்டு கேஸ்கெட் வரும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கட்டு வருது. ஆனால் எப்போவுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இல்லைனா மூணு கட்டு தான் வரும். இப்போ நான் இதில் எட்டு கேஸ்கெட்டு நான் உங்களுக்கு வாங்கியிருக்கேன். இது ஆஃப்டர் மார்க்கெட்டு எட்டு கேஸ்கெட்டு தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி எட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே எட்டு தான் நான் க்ளீன் பண்ணி போடுறேன். கஸ்டமரோட ஒப்பீனியன் தான், அவங்க வந்து எனக்கு இதே நீங்கள் கேஸ்கெட்டை மட்டும் மாற்றி கொடுங்கன்னு போது நான் அதை தான் நான் செய்ய முடியும். இப்போ இதிலே நான் எட்டு கேஸ்கெட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் எட்டு நான் ஃபிட்றேன் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே எட்டோட போல்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டார்க்கில் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போல்ட்டும் வந்து ஒரு ஈவனாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 எல்பி பவுண்டு நான் இப்போ வச்சுருக்கேன். இப்போ நான் அதான் டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரு எட்டு கேஸ்கெட் நம்ம கை வைக்கிறோன்னாவே வந்து பார்த்திங்கன்னா அதில் டார்க்கில் தான் நீங்கள் டைட் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவனாக இருக்கும். இல்லை நம்ம ஆன் டைட்லேயே வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு போல்டு இருக்கிற எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி போல்டில் இருக்காது. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்இவனாக டைட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் கரெக்டாக இருக்காது. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் பெல்ட்டு எல்லா ஃபிட்டிங்கில் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகாவோட இன்ஜினை பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூலண்ட்டை கொஞ்சம் லெவலில் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா பாயில் ஆகுதா இல்லையா நீங்கள் பார்க்கறதுக்காக தான். எப்போவுமே கூலண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வராது. இந்த மாதிரி ஒரு பாயில் ஆகுறது, ஓவர் ஹீட் ஆகுறது, உங்களுக்கு கொஞ்சமாக எட்டு கேஸ்கெட்டு போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலண்ட்டை சரியாக மெயின்டைனாக பண்ணாதனால தான். இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு கேஸ்கெட் ப்ராப்ளம் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் எட்டு கேஸ்கெட்டு உங்களுக்கு லைட்டாக போயிருந்ததுனால தான் நான் கேஸ்கெட் தான் மாற்றினேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா இண்டிகாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட பாயிலிங் கம்ப்ளைண்ட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.